மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய வழிகாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தமிழக முதலமைச்சர் மாண்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைந்து ஒவ்வொரு துறைகளிலும் பல்வேறு மாற்றங்களை உருவாக்கி வருகிறார்கள். அடிப்படையில் பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தவரையிலும் பல்வேறு மாற்றங்கள் இன்றைக்கு தமிழகத்திலே உருவாகி வருகிறது. நாளை மறுதினம் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பல்வேறு புதிய கட்டிடங்களை திறந்து வைப்பதற்கும் ஸ்மார்ட் கார்டு மாணவர்களுக்கு 70 லட்சம் மாணவர்களுக்கு வழங்குவதற்கும் அந்த பணிகளை அவருடைய திருக்கரங்களால் துவங்கி வைக்கிறார்கள். அப்படி துவங்கி வைக்கிற போது அதில் கியூஆர் கோடு என்று சொல்லப்படுகிற ஒரு அந்த ஸ்மார்ட் கார்டை கொண்டு இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி வருகிற போது மாணவனுடைய அனைத்து முகவரி மட்டுமல்ல அவருடைய கல்வி அவரை அனைத்தும் தெரிந்து கொள்வதற்கு அதில் ஏதுவாக அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் யுனெஸ்கோ மூலமாக நம்முடைய இயக்குனர் இங்கே வருகிறந்து நாடு நாடுகளுக்கு அவர் பல்வேறு பணிகளை ஆற்றி வருகிறார். அவர் இன்றைய தினம் நம்முடைய மாணவனுடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு மாணவர் சிறு வயதிலேயே தங்கள் நற்பழக்கங்களை கற்றுக்கொள்வதற்கும் அதே நேரத்தில் தன்னலம் கருதாது மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கும் உடல்நலம் எப்படி பேணி காப்பதும் மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதும் தாங்கள் ஒருவருக்கொரு ஒற்றுமையினோடு பணியாற்றுவதற்கும் மாணவர்களாக இருக்கின்றவர்களுக்கும் மாணவிகளுக்கும் முழு பாதுகாப்பு அளிக்கின்ற வகையில் பல்வேறு நிலையில் நின்று அந்த பணிகளை ஆற்றிருக்கிறார்கள். வாரத்திற்கு ஒரு முறை ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரு வகுப்பறையிலே இந்த பணிகள் நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். அதற்கான பயிற்சியில் அவர்கள் மாவட்ட வாரியாக ஒரு மாத காலம் அளிக்கியிருக்கிறார்கள். அப்படி பயிற்சி பெற்றவுடனே நம்முடைய ஆசிரியப் பெருமக்களை அந்த பணிகளை நிறைவேற்றுவார்கள். அப்படி வருகிற போது கல்வியோடு சேர்ந்து மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் பயிற்சி மட்டும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாணவர் முயற்சி பெற்று வெற்றி பெறுகிறார்கள். அதே நேரத்தில் மாணவர்களுக்காக தேவையான நல் பண்புகளை அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கும் அவர்களுக்கு உடல் நலத்தை பேணி காப்பதற்கும் மற்ற மாணவர்களுக்கு ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருப்பதற்கும் தேசப்பற்றோடு அவர்கள் வாழ்வதற்கும் அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்காக இந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் நம்முடைய தமிழ்நாட்டை தான் முதல் முதலே தேர்வு செய்து அந்த பணிகளை அவர்கள் ஆற்றி வருகிறார். அதற்காக என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய செயல் அவர்கள் அதற்கான பெரும் முயற்சிகள் மேற்கொண்டு இந்த பணிகளை நிறைவேற்றியிருக்கிறார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல மிக விரைவில் நம்முடைய தமிழ்நாட்டில் கல்விக்காகவே புதிய ஒரு தொலைக்காட்சி ஒன்றை நாம் கொண்டு வர இருக்கிறோம். அதற்கான பணிகள் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதையும் முதலமைச்சர் அவர்கள் மிக விரைவிலேயே திறந்து வைக்கிருக்கிறார்கள். நம்முடைய பள்ளிகளில் இருக்கின்ற மாணவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு அவர்களுக்காக லைப்ரரிகள் நாம் கொண்டு வந்து அதன் மூலமாக பாடத்தை கற்றுத்தர வேண்டும் ஓய்வு நேரங்கள் என்று நினைத்தோம். அதற்காக இ லைப்ரரி என்று சொல்லப்படுகிற அனைவருமே தங்களுடைய செல்ஃபோன் மூலமாகவே அதை கற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறது. அந்த பணிகளும் SMS மூலமாக அந்த மாணவர்களுக்கு கொண்டு செல்வதற்கும் அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். +2 பாடத்திட்டம் என்பது இப்போது நேற்று 3ஆம் தேதி என்று நாம் வெளியிட்டிருக்கிறோம். அந்த பாடத்திட்டத்திலே பார்க்கின்ற போது மத்திய அரசு கொண்டு வருகிற எந்த பொது தேர்வாக இருந்தாலும் சந்திக்கின்ற அளவிற்கு 100%க்கு 100% அதில் விடைத்தாள்கள் இருக்கிறது. அதை படித்தாலே மாணவர்கள் பல்வேறு தேர்தலை சந்திக்க இயலும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகிய மாணவர் தங்களுடைய கல்வியும் ஆற்றலையும் திறமையும் இதே நேரத்தில் இங்கே கொண்டு வந்திருக்கிற இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக மாணவர் அனைத்தும் தெரிந்து கொண்டு தங்கள் பணிகளை சிறந்த முறையில் நாட்டிற்கும் வீட்டிற்கும் இந்த தேசத்திற்கும் உதவிடல் வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அரசு பள்ளிகளில் வந்து தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.